தொடுங்களே ஒண்ணு இல்ல தொடுங்க ஆ தொட்டிங்களே எல்லாம் பண்ணானா கொட்டுங்க ஓங்கி கொட்டுங்க கொட்டுங்களே சொல்றேன் கொட்டுங்க கொட்டு கொட்டு நல்லா கொட்டு ஆ ஏதா பண்ணானா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசின் அடுத்து ஒரு சூப்பர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு கட்டுமான தொழில் நலவாரியத்திலிருந்து ஒரு 69 வேக்கண்ட் அறிவிச்சிருக்காங்க அது என்ன வேக்கண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11 எழுத்தருங்கிற ஒரு 37 வேக்கண்டும் ஓட்டுநர் அதில் ஒரு 32 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தை பொறுத்த வரைக்கும் போன டேன் ஜூனியர் ஸ்டாண்ட் இந்த மாதிரி போஸ்ட்லாம் எடுத்தாங்க ஓஏலாம் எடுத்தாங்க ஓஏக்கு இன்டர்வியூ வச்சு அதை ப்ராசஸை முடிச்சிட்டாங்க அதற்கு அப்பாயின்மெண்ட்டும் போட்டாங்கன்னு நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாங்களே தெரியாமல் இருக்காங்க ஆனால் அப்பாயின்மெண்ட் அதுக்கு போட்டுட்டாங்க ஜூனியர் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஒரு டேன் எக்ஸாம் வச்சாங்க மதுரையில் வச்சாங்க அதுக்கு கேன்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் எக்ஸாம் வச்சாங்க இப்படி எக்ஸாம் வச்சு கேன்சல் பண்ணியே தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுவாங்க ஆனால் போஸ்டிங் போட்டுருவாங்க இந்த மாதிரி இப்போ மறுபடியும் ஒரு நல்ல ஒரு வேக்கண்டும் வந்திருக்குது நல்ல ஒரு போஸ்ட்டு நல்ல ஒரு சேலரியோட ஒரு சூப்பர் வேலைவாய்ப்பு அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் 11 எழுத்தரை பொறுத்த வரைக்கும் 37 வேக்கண்ட் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி வச்சுருந்தாலே போதுமானது இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன் அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடுறேன் 11 எழுத்தர் மற்றும் ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் 11 எழுத்தருக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது உங்களுக்கு சேலரி ஒரு 15,900 ரூபாயிலிருந்து 50,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் 32 வேக்கண்ட் இருக்குது 19,500 ரூபாயிலிருந்து 62,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க கட்டுமான தொழில் நலவாரியத்தை பிறகு எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ஏன்னா போன டைம் போட்ட வீடியோவிலேயே நல்லா எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு இந்த டிபார்ட்மெண்ட் இப்படி தான் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஏன்னா கட்டுமான தொழில் நானே அப்ளை பண்ணி எக்ஸாமை ஒரு மாடலுக்கு எழுதி பார்த்தேன் ரொம்ப ஈஸியான க்வெஸ்டின் பேசிக் க்வெஸ்டின் ஃபஸ்ட்டு எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்க அதுக்கு இந்த காரணத்துக்காக தான் கேன்சல் பண்ணாங்க அதாவது க்வெஸ்டின் ரொம்ப ஈஸியாகிருச்சு நிறைய பேர் எக்ஸாம் எழுத வரல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அந்த எக்ஸாமையே கேன்சல் பண்ணாங்க நான் அதிகாரி தரப்பில் கேட்க போகுது இப்போ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 11 எழுத்தருக்கும் ஓட்டுநருக்கும் கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது இவ்வளோ கம்யூனிட்டிக்கு இவ்வளோ வேக்கண்ட் ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிற விஷயத்தை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் இந்த அறிவிப்பு ஜஸ்ட்டு இன்னைக்கு தான் வந்திருக்குது இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு போட்ட ஜியோ தான் இதோட லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 30/9/2020 தான் இதற்கான லாஸ்ட் டேட்டு இதில் நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் போன டைம் 100 ரூபா தான் ஃபீஸ் கேட்டாங்க இந்த டைம் 500 ரூபா ஃபீஸ் கேட்டிருக்கிறாங்க அதாவது www.labor.dn.government.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் கிளிக் பண்ணி இப்போ ஜஸ்ட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வெப்சைட்டு தமிழ்நாடு கட்டுமான தொழில் நலவாரியம்னு போட்டிருக்கல இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடும் இந்த பார்த்தீங்களா நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அதனால் உங்களுக்கு டைரெக்டாக அந்த பேஜுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகுது இதில் நீங்கள் அப்ளை பண்ணி நியூ யூஷர் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 5-6 ப்ராசஸ் இருக்குது அந்த 5-6 ப்ராசஸை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கி நம்ம அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம் இதை பற்றி ஒரு கிளியர் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பொது பிரிவினர் பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் 500 ரூபா ஃபீஸு அது போக மாற்றுத்திறனாளி ஆதிதிராவிட அருந்ததியினர் பழங்குடியினர்களுக்கெல்லாம் மற்றும் ஆதரவச்சி உதவிகளுக்கு ₹250 ஃபீஸாக கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கான கடைசி தேதியும் 30/9 மாலை 5:45 கட்டிடணும் அது போக எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 18 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் இருக்கணும் பிசி எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 32 வயது வரைக்கும் இருக்கணும் பிற பொது பிரிவினருக்கு 18 முதல் 30 வயது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அது போக உங்களுக்கு இன்னொரு ஆஃபரும் இருக்குது குறைந்தபட்ச கல்வி தகுதி படித்தவங்களுக்கு தான் இந்த ஏஜ் பொருந்தும் அது போக நீங்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதியை விட நீங்கள் மேலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு மேல்நிலை படிப்பு பட்டயப்படிப்பு ஆகியவற்றை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வயது வரம்பில் உச்சம் இல்லை அதாவது 10th நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது சாரி இந்த ஏஜுக்குள்ளே அப்ளை பண்ண முடியும் நீங்கள் 10th மேலே +2 டிகிரி டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது எந்த ஏஜ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் அது 11 எழுத்தர் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொருந்தும் டிரைவருக்கு பொருந்தாது 10/9/2020 அறிக்கை என்று விண்ணப்பதாரர்கள் போதுமான தமிழ் அறிவு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போதுமான தமிழ் அறிவு நீங்கள் பெற்றிருந்தாலே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் டிரைவர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஓட்டுநர் திறன் தேர்வு வைப்பாங்க அதில் கம்யூனிட்டி வைஸ்
எல்லாத்தையும் பார்த்து அதற்கான ப்ராசஸ் நாங்கள் பண்ணுவோம்னு போட்டிருக்கிறாங்க. பதிவுரை எழுத்தரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், நேர்முக தேர்வு தேர்வு நேர்முக தேர்வு வைத்து மின்வாரி சாரி அந்த கட்டுமான தொழில் நல வாரியத்தால் உங்களுக்கு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் காலி பணியிடங்களை பொறுத்து உங்களோட கம்யூனிட்டி வைஸ் எல்லாத்தையும் பிரித்து உங்களுக்கு ஒரு ஃபைனல் ரிசல்ட் கொடுப்பாங்க. இந்த போஸ்டிங்களுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம் குறைந்தது 20 நாள் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் சீக்கிரம் அப்ளை பண்ணால் போதுமானது. இதில் உங்களுக்கு வேற ஏதோ உங்களுக்கு தகவல் தேவை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிளியரான ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது போக ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ இன்றைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஃபீஸ் பே பண்ணணும், எப்படி ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.